விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற படங்களோட பிகைண்ட் தி சீன்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கும்போது ஒன்றா க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி சாலிட் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் க்ரீன் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூ ஸ்க்ரீன் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லை ப்ளூ ஸ்க்ரீனோ வந்து எதுக்காக பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கேமரா யூஸ் பண்ணி வீடியோ வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் பேக்ரவுண்டு தான் இருக்கும். அதாவது அவுட்டோரில் எடுத்தோம்னா இப்போ பில்டிங்ஸு மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நமக்கு ஃபோர் கிரவுண்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறது வந்து கஷ்டம். அதாவது ஃபோர் கிரவுண்ட்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்கள வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து எப்படி பிரித்து எடுக்கலாம்னா, அது வந்து ரோட்டோஸ்கோப்பிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து அந்த ஃபோர் கிரவுண்ட் வந்து பிரித்து எடுப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியும். வீடியோ எடுக்கும்போதே இந்த ப்ளூ ஸ்க்ரீன் இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. க்ரோமா கீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் பேர். அதாவது இப்போ வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ண உடனே அந்த ஃப்ரேமில் எங்கெங்கெல்லாம் க்ரீன் கலர் வந்து இருக்கோ அது ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதனால் நமக்கு வந்து ஃபோர் கிரவுண்ட் தனியாக செப்பரேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் வந்து யூஸ் ஆகுது. ஏன் வந்து மற்ற கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் க்ரீன் ப்ளூ இதை மட்டுமே பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ இப்போ இந்த கலர் வீலில் வந்து பார்த்தோம்னா க்ரீன் ப்ளூ இது ரெண்டும் வந்து ஆரஞ்சு ரெட் இது இந்த கலர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. ஹியூமன்ஸோட ஸ்கின் டோன்ஸ் பார்த்தோம்னா ஆரஞ்சுலேருந்து பிளாக் வரைக்கும் அந்த மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் அந்த கலர்ஸ் வந்து நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணோம்னா பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணும்போது ஃபோர் கிரவுண்டில் இருக்க அந்த சப்ஜெக்டோட ஸ்கின் டோன்ஸும் வந்து டெலிட் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து க்ரீனும் ப்ளூவும் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு கலர்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பெக்ட்ரம்லேயே க்ரீன் கலர் தான் வந்து லூமினன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஸோ லூமினன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ப்ரைட் பண்ணணும்னா, அதாவது லோ லைட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் க்ரீன் ஸ்க்ரீன், நைட் டைமோ இல்லை ஈவினிங்கில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு லைட் இருந்தாவே போதும், அது வந்து சூப்பர் ப்ரைட்டாக வந்து தெரியும். அதே வந்து ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் வேல்யூ வந்து க்ரீன் கலரை விட இதுக்கு வந்து கம்மி தான். க்ரீன் கலரோட ப்ரைட்னஸ்க்கு ஈக்குவலாக இது வந்து ப்ரைட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ரெண்டு மடங்கு லைட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து இது அந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஏன் வந்து இந்த ப்ரைட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் க்ரோமா கீயிங் பண்ணும்போது ஒரு சைடு வந்து டார்க்காகவும் ஒரு சைடு வந்து ப்ரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ண முடியாது. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் ப்ரைட்னஸ், அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். லூமினன்ஸ் வந்து க்ரீன் ஸ்க்ரீனுக்கு அதிகமாக இருக்கிறனால ப்ரைட்னஸும் அதிகமாக இருக்கும். அதனால் என்னென்னா ஃபோர் கிரவுண்டில் இருக்க நம்மளோட சப்ஜெக்ட் மேலே வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது ஃபேஸ்லலாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அதுபோக வந்து ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அதனால் என்னென்னா நீங்கள் வந்து க்ரோமா கீயிங் பண்ணும்போது அந்த எட்ஜஸும் சேர்ந்து வந்து டெலிட் ஆயிரும். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறேன்னா, உங்களோட பேக்ரவுண்டு வந்து ஃபோர் கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் கிரவுண்ட் மேலே விழாது. அப்போ வந்து நம்ம க்ரோமா கீயிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும், கலர் கிரேடிங்கும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களோட சப்ஜெக்ட் வந்து ப்ளூ கலர் காஸ்டியூம் வந்து போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரோமா கீயிங் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டோடு சேர்த்து எல்லாமே ப்ளூ கலரில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே டெலிட் ஆயிரும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூ கலர் காஸ்டியூமில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு. அதே மாதிரி க்ரீன் கலர் காஸ்டியூமில் இருந்தால் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறதா பெஸ்ட். ஸோ அடுத்த டியூட்டோரியல் வந்து எப்படி க்ரோமா கீயிங் பண்ணுறது, அதாவது க்ரீனோ இல்லை ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்க வீடியோ வந்து எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்னென்ன மாதிரி டியூட்டோரியல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.